ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال عوضا يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين ونساء المؤمنين يثنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسها وصامت شهرها وأطاعت بعضها وحسنت فرجها قيل لها أدخل الجنة من أي أبواب الجنة شئت حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே நீண்ட ஒரு காலத்திற்கு பின்னால திரும்பவும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்துடைய தீனுடைய விஷயங்களை பேசுவதற்கு அதிலிருந்து நாங்கள் விளங்கி தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான். தாய்மார்களே சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய ஒரு விஷயம்தான் மௌத்துடைய சந்தர்ப்பமாக இருக்கலாம். மௌத்துடைய அடையாளங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தென்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதரும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், உலகத்தில் கடைசியாக மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்றாடக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வினால் தரப்பட்ட பொன்னான நேரங்களை யார் கணக்கெடுக்காமல் இருந்தார்களோ, அதனை வீணாக்கினார்களோ, தன்னுடைய ஓய்வு காலங்களில் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் தான் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் தமக்கு சோழிகள் வர முன்னால் வாழ்க்கையிலே பெரிய ஒரு நிலைமையை சந்திக்க முன்னால்
அல்லது திருமணமாகி குழந்தைகளை பெற்று வாழ்க்கையில் சில சுகுல்கள் வேலைகள் ஏற்பட முன்னால் எவ்வளவு நேரங்களை உலகத்தில் கழித்திருப்போம், வீணாக கழித்திருப்போம். அந்த நேரங்களில் இபாதத்து செய்யக்கூடிய நேரங்களாக இருந்திருக்கலாம், அல்லது அல்லாவிடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கலாம். அல்லாவினால் தரப்பட்ட இந்த ஓய்வு நேரங்களை ஒரு மனிதன் வீணாக்கிவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவன் அல்லாவிடத்தில் கேட்பது, குர்ஆனில் எங்கேயும் பார்க்க முடியல, யா அல்லாஹ், நான் இத்தனை குழந்தை பெற்றிருக்கிறேன், இந்த குழந்தைகளை பார்த்து விட்டு வருகிறேன், கணவனை திரும்ப பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தை திரும்ப பார்க்கணும், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நான் கொஞ்சம் பார்க்கணும் என்று யாரும் அந்த நேரத்தில் அது போன்ற காரியங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டான். குர்ஆனுடைய 4-5 இடங்கள் அந்தந்த கட்டங்களில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் வேண்டுவது நேரத்தை, யாரெல்லாம் கொஞ்சம் நேரத்தா, இலா அஜலின் கரீப், யாரெல்லாம் லாங் பீரியட், நீண்ட நேரம் கேட்கல, ஷோர்ட் பீரியட் ஒன்று தாயாகும், அஜலின் கரீப், மனிதனுடைய கடைசி நேரத்தில் நேரம்தான் கேட்பான். எது மிக பெருமதியோ அதைத்தான் மனிதன் கேட்பான். அந்த நேரத்தில் அவருக்கு பெருமதி தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதல்ல, தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதல்ல, தன்னுடைய கணவன் அல்லது கணவன் மனைவி, மனைவி கணவன் இது பார்ப்பதல்ல. அந்த நேரத்தில் அவர் விளங்கிக் கொள்ளுவாரு, நேரம் தேவை, நேரம் தேவை. லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், எனக்கு சிறிய ஒரு ஷார்ட் பீரியட் தந்தால் போதும் யா அல்லாஹ், அந்த நேரத்தை மட்டும் நீ தந்தால், ஃபஸ்ஸத்தக், என்னுடைய வீட்டுடைய எல்லா பொருள்களையும் உன்னுடைய பாதையில் சதகா செய்வேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உனக்காக வேண்டி கொடுப்பேன், சாலிஹான நல்லடியார்களாக மாறுவேன் என்று மனிதன் நேரத்தை தான் கேட்பான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துடைய நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், திருப்பி என்ன உலகத்துக்கு கொஞ்சம் அனுப்பு, திருப்பி கொஞ்சம் உலகத்துக்கு என்ன அனுப்பு. அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா நேரம் கொடுக்க மாட்டான். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராஇஹிம் பர்சகுன் இலா யௌம யுபஅஸூன். அவர்கள் எவ்வளவு கத்தித்தான் நேரம் கேட்டாலும், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது அவர்கள் பேசக்கூடிய வெறும் வார்த்தைகளாக இருக்குமே தவிர நேரம் கொடுக்கப்பட மாட்டான். இதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். ஊரில் ஒருவர் இருந்தாராம், பெரிய ஒரு கள்ளன், பெரிய ஒரு கள்ளன், அவரை எல்லாரும் தேடுறாங்க, எல்லாரும் தேடுறாங்க, பொழுசாலையும் அவரை தேடுறாங்க, முழு நாடும் அவரை தேடிக்கொண்டிருக்குது. அவரை தேடுவதே அவரை தீர்த்து கட்ட, அவரை முடிக்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் மாட்டிக்கொண்டார். மாட்டினா அவர் சொல்றாரு, நான் திரும்ப இந்த செயலை செய்ய மாட்டேன், என்ன மன்னித்து விடு. அவர் கதர்றாரு, சத்தம் போடுறாரு, தப்ப முயற்சிக்கிறாரு. அவர் எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் பிடிச்சக்கூடிய போலீஸ்காரர் அந்த அதிகாரி அவரை பார்த்து சொல்லுவாராம், உன்னை இவ்வளவு காலம் ஆள் போட்டு தேடியது உன்னை விடுவா,
உன்னை விடவரில்லை, உன்னை பிடிக்கத்தான். நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் உன்னை விட போறதில்லை. உலகத்தில சரித்திரத்தில சக்கராத்துடைய நேரத்திலேயோ, மௌத்துக்கு பின்னாலேயோ, அல்லது அவருடைய மௌத்து நெருங்கின அந்த அடையாளத்திற்கு பின்னாலேயோ திருப்பி அனுப்பப்பட்ட சரித்திரம் இந்த உலகத்தில் இல்லை. நேரத்துடைய பொறுமதியை அப்பொழுது விளங்கிக் கொள்வார். மூணாவது ஒரு கட்டம் குர்ஆனில் தோண்டி தேடி கொண்டு போனா அவர் சொல்லுவார், அடையாளங்கள் விளங்குது, தடுமாற்றம் வருகிறது. ஹாஸ்பிட்டல் இருந்து வைத்தியர் சொல்லிட்டார், நீங்க இந்த நோயாளிய இவருக்கு ஊசி அடிச்சு, இவருக்கு சேலை நேர்த்தி, இவட உடம்ப நோவிக்க வேண்டிய தேவை இல்லை, இந்த நோயை குணமாக்க முடியாது, நீங்க இவரை வீட்டில் கொண்டு போய் சாப்பாடுகளை கொடுத்து அவரை சில ஆசைகளை பூர்த்தி செய்து அவரை நல்லா கவனிச்சுக்கோங்க. மௌத்துடைய அடையாளங்கள் வந்துட்டு இப்ப இவர் சொல்லுவாரு, ரப்பனா அஃஹிர்னா இலா அஜலின் கரீம் நுஜிபு தஅவதக வனத்தபிஉர் ருசுல். யா அல்லாஹ், உன்னுடைய தஅவத்தை ஏற்றுக்கொறேன். யா அல்லாஹ், இவ்வளவு நாளும் அல்லாஹ் ரசூலின் பக்கம் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, எது ஹராம் எது ஹலால் என்று சொல்லப்பட்டுச்சு, மார்க்கத்துடைய எல்லா விதமான சட்டதிட்டங்களும் சொல்லிக் கொடுக்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெண் இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு வாழ்க்கை முறை முன்னால சொல்லப்பட்டுச்சு. இப்ப அந்த தாவத்துக்கெல்லாம் காது கொடுக்கல, அதெல்லாம் ஒரு வார்த்தை போன்று இவர் விலகி கொண்டாரு. ஏதோ இது அந்த பெண்களுக்கு சரி, இந்த காலத்தில் இப்படி வாழணுமா? தாவத்துகளை கபூல் செய்யல, அது நபியுடைய தாவத்தில் இருந்து சாதாரண ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இஸ்லாத்தின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பது வரும் வரைக்கும் உள்ள எல்லா தாவத்தையும் மறுத்துட்டு இப்ப சொல்றாரு, நுஜிபு தஅவதக வனத்தபிஉர் ருசுல். யா அல்லாஹ், இவ்வளவு காலம் யாரோ ஒருவரை பின்பற்றி கொண்டிருந்தோம், அவர் சொல்வது போன்றிருந்தோம், அவர் சொல்வது சரி போல தென்பட்டுச்சு, இவருடைய வாழ்க்கை தான் சரி போல தென்பட்டுச்சு, இப்படியும் இருக்கேனும் என்று எங்களுக்கு வழிகாட்டப்பட்டுச்சு, இப்பதான் போன்ற ரசூல்மார்களை பின்பற்ற போறேன். அல்லாஹ் தஅவத்தை கபூல் செஞ்சு போன்ற ரசூல்மார்களை பின்பற்றி கொண்டு வாரேன், என்ன கொஞ்சம் பிற்படுத்தோம். அல்லாஹ் கேட்பான இவர்களை பார்த்து, அவலம் தகூனு அக்ஸம்தும் மின் கபலு மாலக்கும் மின் ஸவால். இந்த நிலைமை வந்து இதற்கு பின்னால இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டேன் என்று குர்ஆன்ல சத்தியம் பண்ணி சொன்னது உங்களுக்கு தெரியதா? உங்களுக்கு தெரியதா? நாங்க அக்ஸம்தும் மின் கபல், இதற்கு முன்னால சத்தியம் செஞ்சு சொன்னோம், நேரம் கொடுக்கப்பட மாட்டாது, அவகாசம் கேட்பீங்க, உங்களுக்கு அவகாசம் தரப்பட மாட்டாது, உங்களோட நேரம் பிற்படுத்தப்பட மாட்டாது. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேரம் கொடுக்கப்பட மாட்டாது. அதனாலதான் உலமாக்கள் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கிதாப் இருக்குது, அல் வக்து அன்ஃபாஸுன் லா தஊத். அந்த இமாம் அந்த கிதாபுக்கு பேர் வச்சிருக்கிறார், அல் வக்து அன்ஃபாஸுன் லா தஊத். நேரங்கள் என்பது சில மூச்சிகள், மீண்டு வராத மூச்சிகள். அன்ஃபாஸுன் லா தஊத், அந்த மூச்சிகள் மீண்டு வர மாட்டாது. உலகத்தில் கிடைக்கப்பட்ட நேரங்களும், காட்டப்பட்ட வழிகாட்டலும், அழைக்கப்பட்ட வழிகளும், சொல்லித்தரப்பட்ட முறைகளும், வாழ்க்கையுடைய திட்டங்களும் எவ்வளவோ சொல்லப்பட்டுச்சு, கடைசி நேரத்தில் கஷ்டப்படுவார், அவலப்படுவார். தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் விவாதத்துக்காக படைக்கப்பட்ட படைப்பு தான் மனிதர்களும் ஜிங்களும். இந்த உலகத்தில் ஆக கூடுதலாக மனிதர்களை விட பல ஆயிரக்கணக்கு கூடுதலாக இந்த உலகத்தில் ஜிங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் 600 கோடி
மனிதர்கள் என்றால் அதைவிட பல கோடி உலகத்தில் ஜின்கள் வாழ்றாங்க. நீங்கள் மனிதர்களை விட கூடுதலாக வாழ்கிறீர்கள். ஜின்களுக்கும் இதே இபாதத் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்கிறார்கள், குழந்தைகளை பெறுகிறார்கள், அவர்களும் தொழில் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் ரசூலாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி அனுப்பினான். அவர்களுக்கும் இந்த குர்ஆன் இருக்கிறது. வ இத் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன். நபியுடைய மஜ்லிஸிலிருந்து மனிதர்கள் குர்ஆனை செவி சாய்ப்பது போன்று ஜின்களும் நபியுடைய மஜ்லிஸிலிருந்து குர்ஆனை கேட்டார்கள். அவர்களும் தாயிகளாக மாறினார்கள். இபாதத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் இருசாரார்கள். ஒவ்வொரு பெண்களும் அவர்கள் உடைய சட்டங்களையும் அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் சரியான முறையில் தெரிந்து வச்சுக்கோ. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தை கிடைக்க முன்னால் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும், குழந்தை கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும், 7 வயதானால் குழந்தைக்குண்டான சட்டம் என்ன, 10 வயதானால் அந்த குழந்தைக்கு மார்க்கத்தின் எவ்வாறு சட்டம், பெரிய ஒரு பெண்ணாக மாறினால் ஒரு குமரியாக யுவதியாக மாறினால் மார்க்கத்துடைய சட்டம் என்ன, திருமணத்துடைய வாழ்க்கைக்கு முன்னால ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், திருமணம் செய்யும் பொழுது ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும், திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவியுடைய தொடர்பும் வாழ்க்கையும் அது எவ்வாறு, குழந்தையை பெற்றெடுத்தால் அதனுடைய சட்டம் என்ன. ஒரு ஆண் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு கட்டங்களில் வழிகாட்டிருக்குது. இந்த உலகத்தில் ஏனைய பெண்களை போல எங்களுக்கு வாழ முடியாது. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்குது. அல்லாஹ் சில எல்லைகளை போட்டிருக்கிறான். அந்த எல்லைகளில் இருந்து யாருக்கும் போக முடியாது. அப்படி வாழ ஆசை உள்ள பெண்கள் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தில் சொல்றது மாதிரி அல்லது இவர்கள் சொல்வது போன்று எங்களுக்கு வாழ இயலாண்டால் அதற்கு ஒரே ஒரு மருந்து, அதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது. இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு போய் எப்படியும் வாழும், இஸ்லாத்திலிருந்து போய் எப்படியும் வாழும். ஆனால் அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. இஸ்லாத்துக்கு உள்ளால் இருந்து முஸ்லீம்களை போன்று நடித்து வாழ முடியாது. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு இஸ்லாம் மதிப்பு கொடுக்கவே இல்லை. பெண்கள் என்றால் இஸ்லாத்தில் மதிக்கப்படல, பெண்களை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். இஸ்லாம் என்ற ஒன்று ஜாஹிலியத்தின் ஊடாக வந்து இல்ல, பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உம்மத்தின் ஆண்களை விடவும் பெருமதியானவர்கள், ஆண்களை விடவும் பெருமதியானவர்கள், கவனிக்கப்படக்கூடியவர்கள். இஸ்லாத்தின் பிரதானமான கண்கள் பெண்கள் தான் என்ற ஒரு உண்மையான தன்மையை உலகத்திற்கு காட்டியது இஸ்லாம் தான். அதனாலதான் ஜாஹிலியா காலத்தில் அவர்களுக்கு பெண் குழந்தை என்றாவே கடுகடுத்துடுவாங்க. யாராவது பெண் குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முகமெல்லாம் கருத்திடும். அந்த அளவுக்கு பெண்களை இழிவா பார்த்தாங்க. பெண்களுக்கு தெரியா இவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை கௌரவிச்சாங்க. மனிதன் செஞ்ச முதலாவது பாவம் என்ன, மனிதன் செஞ்ச முதல் பாவம் கொலை அல்ல, விபச்சாரம் அல்ல, சூர் அல்ல. மனிதன் செஞ்ச முதலாவது பாவம் ஹராத்த சாபுதல். ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் வாழ வச்சார். எங்கடா வாப்பா
ஹஜ்ரத் ஆதம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் அல்லாஹ் வாழ வச்சான். கணவன் மனைவி என்ற தொடர்பை அல்லாஹ் சுவர்க்கத்திலேயே ஆரம்பிச்சான். ويا ادم اسكن انت وزوجك الجنه ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே வசியுங்கள், சுவர்க்கத்துடைய எல்லா பழங்களையும் சாப்பிடுங்கள், அனுமதி இருக்குது. அல்லாஹ் ஒரே ஒரு மரத்தை மட்டும் காட்டி ولا تقرب هذه الشجره فتكون من الظالمين இந்த மரத்துடைய பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம். பல தகரபா ஆதிக கதரா சாப்பிட்டீங்கன்னா அநியாயக்காரனாக பேசிடுவீங்க. இது அல்லாஹ் கட்டளை. சுவர்க்கத்தில் வாழ்றாங்க, சாப்பாட்டாக சுவர்க்கத்துடைய பழங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஷைத்தான் வந்து பெரியோரும் குண்டை போட்டான். பாவத்தில் ஜீவிக்கலாம், வட்டியில் வாழலாம், ஹராத்தில் வாழலாம், இதை கொண்டு உலகத்திலே ஜீவித்து கொண்டு போகலாம் என்று பாவத்தை அப்படியே அலங்கரிச்சு காட்டினான். ஷைத்தான் வேல் என்ன வசையனலகும் ஷைத்தானோ அமானம். குர்ஆன் பல இடத்துல சொல்லுது ஷைத்தான் கொண்ட அலங்கரிச்சு காட்டுவான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தரத்துல வந்து ஷைத்தான் சொன்னான், இங்க வாங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது பெரியோரு ஹிக்மத்தை வச்சு ஏமாந்துட வாணும். وقال ما نهاكما ربكما عن هذه الشجره الله ஏன் தெரியுமா இந்த மரத்துடைய பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னான். ஆதவே ஹவ்வாவே நீங்க சாப்பிட்டீர்கள் என்றால் இல்ல அனு தகுனா மலகைன் நீங்க மலக்குகளாக பேசிடுவீங்க. அவ தகுன மினல் காலிதீன் அல்லது சுவர்க்கத்தில் நிரந்தரமா வாழ்வீங்க. உங்களை சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வச்சுக்கோர் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. நீங்க மலக்குகளாக மாறுவது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. அதனால அல்லாஹ் சூசகமாக பழத்தை சாப்பிட வேணும் என்று சொல்லியிருக்கிறான். பயப்படாம சாப்பிடுங்கோ, நிரந்தரமா சுவர்க்கத்தில் இருக்கீங்க. நிரந்தரமா சுவர்க்கத்தில் இருக்கேன் உடனே மலக்குகளா மாறுவீங்க. இந்த உடனே மலக்கு அப்படி அந்தஸ்து கிடைச்சிடும். சைத்தான் வந்து என்ன சொன்னான், பாவத்தில ஜீவிக்கலாம், ஹராத்தில ஜீவிக்கலாம். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பழத்தை சாப்பிட்டாங்க. நாங்க இந்த இடத்துல அகீதாவுடைய ஒரு பகுதியை விளங்கணும். குர்ஆன்ல ஃபஅஸா வஅஸா ஆதம் ஃபனஸிய ஆதம் வலம் யஜித் லஹு அஸ்மா ஆதம் தவறு செஞ்சிட்டாரு அல்லது அவர் மறந்து சாப்பிட்டாரு. நாங்க அகீதாவுடைய அடிப்படையில் இதுக்கு பதில் எப்படி சொல்லணும் என்றால் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதமுக்கு அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினான். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினான், சாப்பிட்ட தாமதம் அந்த ரெண்டு பேருடைய ஆடையையும் அல்லாஹ் கலட்டினான். தாமதம் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகள் கலந்து ஓடோடி போய் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய இலைய பிச்சு ரெண்டு பேரும் உடுத்து கொண்டாங்க. பெரியார்களே சகோதரர்களே, இமாம் அஷ்ஷாராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்து தஃப்ஸீர் செய்கிறாங்க. மனிதன் செஞ்ச முதலாவது தவறு ஹராத்தை சாப்பிட்டது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை ஆடைய கலட்டினது. யாருடைய ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக கலருதோ, ஒரு ஆணுடைய ஆடையும் கலருது, ஒரு பெண்ணுடைய ஆடை பருதா கலண்டு கொண்டு போகுதா, ஆடை குறைந்து கொண்டு போகுதா, ஆடையின் தடிப்பம் மெல்லிசாகி கொண்டு போகுதா, ஆடையின் முழுமை பாதியாக மாறுதா, ஹராத்தை சாப்பிட்டீங்களா? ஹராம் சாப்பிட்டா தான் பருதாவுடைய ஆசை வராது. புரியுது? ஹராத்தை திண்டால்தான் ஆடையில குறைவு ஏற்படும். அதனால தானே பாருங்க, அந்நிய மக்கள் ஏதாவது வெக்கம் இருக்குதா முட்டுக்காலுக்கு மேலால உடுக்கிறாங்க,
முழு உடம்பையும் தெரிய காட்டி கொண்டு போறாங்க. வெக்கம் வருதில்லை, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஹராம் சாப்பிட்டால் ஆட குறையும். ரெண்டு பேரும் தௌபா செஞ்சாங்க. ஷைத்தானுக்கு ஆசை இருந்துச்சு, ஹராத்தை சாப்பிட கொடுத்து ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வெக்கஸ்தலங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஷைத்தானுக்கு இருந்துச்சு. என்ஸியு அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸௌஆதிஹிமா. குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் ஷைத்தான் ரெண்டு பேருடைய ஆடையையும் கலட்டினான். ரெண்டு பேரும் தௌபா செஞ்சாங்க. பின்னால எங்களை பார்த்து முழு உலக மக்களையும் பார்த்து அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான். ஏ ஆதமுடைய மக்களே, அது அன்ஸல்லாஅலைக்கும் லிபாஸ யுஹாரி ஸௌஆதிக்கும் வரிஷா. ஆதமுடைய மக்களே, நீங்க உலகத்துல எந்த டெக்ஸ்டைல போய் ஆடை வாங்கினாலும் இந்த உலகத்துக்கு ஆடைய நாங்க தான் இறக்கினோம். அது அன்ஸல்லாஅலைக்கும் லிபாஸா, நாங்க இந்த உலகத்துக்கு ஆடை இறக்கினோம். நீங்க வாங்குற ஆடை அறகுறையா இருக்கேனும், நீங்க தைக்கிற ஆடை அறகுறையா இருக்கேனும், நீங்க விற்பனை செய்து வாங்கக்கூடிய ஆடை அறகுறையாக இருக்கேனும், நான் உங்களுக்கு ஆடை இறக்கும் பொழுது எப்படி இறக்கிறேன் தெரியுமா? வரிசா, முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையை தான் இறக்கிறேன். விபாசன் யுவாரி சௌஹாத்திக்கும் வரிசா, உங்களோட முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையை தான் இறக்கினேன். அதனால யாபனி ஆதம் லாயஃப்தினன்னக்கும் ஷைத்தான். ஏ ஆதமுடைய மக்களே, உங்களோட வாப்பாவை ஆதம் ஹவ்வாவை அல்லாஹ் ஷைத்தான் ஹராத்தை கொடுத்து ஆடையை குறைச்சி நிர்வாணமாக்கி சுவர்க்கத்திலிருந்து துனியாவுக்கு அனுப்பி வச்சது போல உங்களை பித்தினாவுல போடாமல் இருக்கட்டும். லாயஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. உங்களோட பெற்றோர்களை சுவர்க்கத்திலிருந்து அவன் எறிவதற்கு காரணமாக இருந்தது போன்று உங்களை வெளியாக்காம இருக்கட்டும், உங்களுக்கு ஃபித்னாவை போடாம இருக்கட்டும். பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெண்களுக்கு இந்த அல்லாஹ் மார்க்கத்தில் நிறைய சட்டதிட்டங்களை மாற்றி வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு பெண்களை அல்லாஹ் சரியா பிரிச்சுறான்டா, எங்களுக்கு கிடைச்ச புள்ள பெண் குழந்தையாக இருந்து அது சிறுநீர் கழித்தால் அதனுடைய சட்டம் வேறு, எங்களுக்கு கிடைச்ச புள்ள ஆம்பளை பிள்ளையாக இருந்து அது சிறுநீர் கழித்தால் அதை சுத்தம் செய்ய முறை வேறு. பெண் பிள்ளையுடைய பாலை மாத்திரம் உணவாக உட்கொள்ளக்கூடிய, எப்படி பாலை மாத்திரம் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுடைய சிறுநீர் அதை கழுவோம். ஆணுடைய சிறுநீர் முழுமையாக கழுக தேவையில்லை, பிரஷில் மா தண்ணிய தெளிச்சுட்டா போதும். அங்கிருந்து சட்டம் மாறுது, அங்கிருந்து சட்டம் மாறுது. எங்க வீட்டுல பெண்கள் குழந்தைகள் ஷூ பண்ணினான், குழந்தை ஷூ பண்ணிட்டு என்ன செய்யறோம், துருவா கிச்சனுக்கு போய் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து இஸ்பஞ்சை கொண்டு வந்து அப்படியே புழிஞ்சி ஊற்றி எடுத்துகிட்டு போகிறோம். புள்ள சிறுநீர் கழித்தது ஒரு இடத்த, மார்க்கம் தெரியாமல் உம்மா சிறுநீரை அப்படியே முழு ஊட்டால் நினச்சிட்டான். சட்டம் தெரியா, ஃபிக்ஹு தெரியா, குழந்தையுடைய சிறுநீரை துப்புரவு செய்யக்கூடிய முறை தெரியா, சிறுநீர் அப்படியே இஸ்பஞ்சால எடுத்து தண்ணியில புழிஞ்சி தண்ணி உள்ளுக்கு இஸ்பஞ்ச போட்டு அதில் ஒரு புளி தொடச்சாச்சு எடுத்துன்னு போனாச்சு. புள்ள நஜீசாக்கினது ஒரு இடத்த, உம்ம நஜீசாக்கினது தொழுற இடத்த, வீட்டுடைய ரூமை பெட்ட கிச்சனை எல்லாத்தையும் நஜீசாக்கிட்டா. மார்க்கம் தெரியாது, எங்களுக்கு மார்க்கம் தெரியா, நாங்கள் அதை படிக்கல. தாய்மார்களே, சகோதரர்களே, அங்கிருந்து சட்டம் வருகிறது.
ஒரு பெண்ணுடைய கௌரவத்தை இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வைத்திருக்குது. இஸ்லாத்தை போல எந்த மதமும் உலகத்தில் ஒரு பெண்ணை கௌரவமாக பார்க்கல. எங்களுக்கு பொய்ய சொல்றாங்க, பொய்யான தகவலை சொல்றாங்க. நாங்களும் நம்பிட்டோம், நீங்க சுதந்திரமா இருக்க வேண்டிய ஆட்கள், இப்படி எல்லாம் இஸ்லாத்துல மூட சொல்ல, இப்படி எல்லாம் கஷ்டப்பட சொல்ல, பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, ஹைபர்ல இருந்து ரிட்டாவில் இருந்த ஒரு பெண் தொழில் செய்ய போயிட்டு, யுத்தகலத்துக்கு ஒரு பெண் வால் எடுத்து போராட்டம் இருக்குது. அதனால உங்களுக்கும் ரோட்ல இறங்கி உங்களுக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக ரோட்ல இறங்குறதுக்கு பெண்களுடைய ஒரு டீம் உங்களுக்கு இறங்கிடும். ஏழுக்கு சரியா தெரியதே, டக்குன்னு ஏமாறுறார்களே. இந்த புலிய புழுங்கின உடனே அண்ணன் ஆண்களை போல தெருவுல இஸ்லாத்துக்காக வேண்டி போராட்டம், பேரண்டா இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறோம், இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறோம். இல்ல, எங்களுக்கு அழகான வழிமுறை காட்டப்பட்டிருக்குது, இப்படித்தான் வாழணும். வண்டி ஒரு பெண் இமாமாக நின்று பெண்களுக்கு தொழுவிக்கிறா, இமாமாக நிற்கும் பெண்ணுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டால் பின்னால இருக்கும் மூமான பெண் தஸ்பீஹ் சொல்ல ஏதா. ஒரு கேள்வி கேட்கணும், அட இமாம செய்யறதும் பெண் தானே, ஆண்கள் இல்லையே, புத்திய போட்டா. மஹ்மூமாக நின்று தொழக்கூடியவங்களும் பெண்கள் எந்த ஆணுக்கும் கேட்காதே. சுபஹானல்லாஹ் சொன்னா என்ன தவறு வரப்போகுது? தொழுகையில் அப்படி கெட்டென்னம் வருமா? நாங்க யோசிப்போம். எந்த காலமாக இருக்கேனும் பெண்கள் எப்படி அமைப்பில் இருக்கேனும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க, அந்த பெண்கள் தஸ்வீத் செய்யணும், கைய லேசா தட்டி காட்டணும். ஆண்களை பேசுற முறை பொய்சால அல்ல, தண்ட கையால தட்டி தான் பேசணும். அது எங்க தொழுகையிலே வந்த சட்டம், ஆண்கள் தஸ்பீஹ், அத்தஸ்வீத் லின்நிஸா வத்தஸ்பீஹ் லிர்ரிஜால். பெண்களுக்கு பிழை ஏற்பட்டால் கையை தட்டுவார்கள், ஆண்களுக்கு பிழை ஏற்பட்டால் சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க. ஆண்கள் சுஜூதில கை வைக்கக்கூடிய முறை வித்தியாசம், பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற முறை காட்டினாங்க, நீங்க சுஜூதில் இப்படிதான் வைக்கணும். ஆண்கள் பூசக்கூடிய அத்தர்ல நிறம் இல்ல வாசம் ஈக்குவல், நிறம் அல்ல வாசம் தான். பெண்களுடைய அத்தர் இஸ்லாம் அறிமுகம் செஞ்சுக்குது, நிறத்தை மாத்தி குறையிடும், அதுக்கு நிறம் இருக்கும் வாசம் இருக்கா. பெண்களுடைய ஆண்களுடைய ஹலாலாக மறைக்க வேண்டிய உறுப்பு முட்டுக்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் உள்ள இடத்தை மறைச்சால் ஆண்களுடைய அடிப்படையான மறைவு முடிஞ்சிடும். பெண்களுக்கு அப்படி இல்லை, பெண்களுக்கு அப்படி இல்லை, அவங்க முழு உடம்பே மறைக்கும். தொழுகையில ஒரு பெண்ணுடைய இரண்டு கையும் முகமும் மட்டும் தெரியும், அடுத்த எல்லாம் மறக்கும். அண்மையில அந்த வாதத்தில் உள்ளோரால் பெண்கள் ஏனைய இடங்கள்லையும் ஏனைய காலத்திலையும் வெளியிலையும் முகத்தை திறக்கணும், மணிக்கட்டு ரெண்டையும் துறக்க அனுமதி இருக்குது என்பதற்கு சாதாரண ஒரு ஆள் அல்ல, மார்க்கத்தில் படுத்தோரால், அதுவும் உலமாக்களுடைய குரூப்ல ஆதாரமா எழுதி போட்டாரு. இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி கூட அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, நாலு மதுகபுலையும் அனுமதிக்குது. பெண்கள் முகத்தை திறப்பதற்கும் இரண்டு மணிக்கட்டையும் துறப்பதற்கும் அனுமதி இருக்குது. பாருங்க, நாலு மதுகபிலையும் இருக்குது. இதை ஆலிம் சாக்கள் மறைச்சிட்டாங்க. இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய எல்லா சொல்லையும் சொல்லக்கூடியவர்கள் இதை சொல்ல மறைச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்தோம், நாங்கள் முத்தாலா செய்யாத கிட்டாபுலையும் எடுத்தாங்களோ. பார்த்தா ஷேக் சாப் என்ன செஞ்சுக்கிறாருன்றா, தலைப்பை பார்த்தில்ல, அங்கே தலைப்பு
சுத்ரத்துல் முஸல்லி லின்நிசா, பெண்கள் தொழக்கூடிய நேரத்தில் மறைக்க வேண்டிய அந்த பகுதியை இவர் தலைப்பை பார்க்காம எழுதி போட்டார். அங்க நாலு மதுகபுடைய இமாம்களும் இமாம் நபி ரஹ்மத்துல்லா போன்றவர்களும் என்ன எழுதியிருக்கிறாங்க, தொழுகையில பெண்கள் முகத்தை திறக்கணும். அட அதத்தை நாங்களும் சொல்றோம், கையை திறக்கணும். இவர் நினைச்சிட்டாரு இது பொதுவான சட்டம், அதனால இப்படி ஒரு கருத்து இருக்குது யாருக்கும் தெரியாம எழுதி போட்டாரு. உலமாக்கள் பார்த்தாங்க மேல கிதாபுட மேல துண்டை பாருங்க என்ன பாடத்தை வருது, பாடத்தை பார்க்காம சொல்லிட்டார். பெண்களுடைய சட்டம் அவங்க ஏன் அந்த சட்டம் ஏனைய காலத்தில் மறைக்கோணும் என்பதனால அல்லாஹ் தொழுகையில அவங்களுக்கு திறக்க சொல்லிக்கிறார், அவங்களுக்கு திறக்க சொல்லிக்கிறார். தாய்மார்களே சகோதரர்களே, இது எங்கட பெண்களுக்கு உண்டான சட்டம். குர்ஆன்ல அல்லாஹ் வேறு வேறாக சொல்லியிருக்கிறான், நீங்க இப்படித்தான் இருக்கணும். திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயு இம்ராத்தின், யாராவது பெண், யாராவது பெண், அது யாராக இருக்கட்டும், அவள் ஃபர்தா போட்டு போனாலும் சரி ஃபர்தா இல்லாமல் போனாலும் சரி, அவள் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தின் பக்கமாக நடந்து போறாள், மர்ரத் பிர்ரிஜால், ஆண்கள் இருக்கும் அந்த சபையில் நடந்து போறாள், அல்லது திடீரென்று பஸ் வண்டியில் ஏறுறார், ஏறும் பொழுது அங்க ஆண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அல்லது ஆண்களுடைய கூட்டமாக இருக்கும் இடத்தால போறா, அது ஸ்கூலுடைய ஒரு மீட்டினுக்கு போனாலும் சரி, அல்லது தராவிய தொழுவரத்துக்கு மஸ்ஜிதுக்கு ஆண்களுடைய அந்த இடத்தால குறுக்கிட்டு வந்தாலும் சரி, எங்கேயோ ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தால் அந்த பெண் நடந்து போறா. செல்லவாக சொன்னாங்க, அந்த பெண் பூசிருக்கக்கூடிய வாசன திரவியம் அது அத்தராக இருக்கட்டும், கிரீமாக இருக்கட்டும், பேஃபியமாக இருக்கட்டும், அல்லது பவுடராக இருக்கட்டும், அவள் பூசிருக்கக்கூடிய வாசன திரவியத்தை ஒரு ஆண் நுகர்ந்தால் ஃபஹிய ஜானியா, அந்த பெண் விபச்சாருன்னு சொன்னாங்க. ஜானியான்ற வார்த்தையே எங்கட பாஷையில தர்ஜுமா செய்யலாம், அதுக்கு வேற வார்த்தை, அந்த வார்த்தையை பேசுறதே அசிங்கம். விபச்சாரி என்று தமிழால சொல்லிடும், அரபுல ஜானியான்னு சொல்லிடும், எங்கட வார்த்தையில தர்ஜுமா செய்யலா, ஏன் அவ்வளவு கேவலமான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நாளும் பாவிக்க மாட்டாங்க. சுபஹானல்லாஹ், விபச்சாரம் செய்துவிட்டு வந்து ஒரு சஹாபி சொல்றார், நான் விபச்சாரம் செய்தேன் யா ரசூலுல்லாஹ், ஜனைது, விபச்சாரம் செய்தேன். அடே அவரே சொல்றார் நான் விபச்சாரம் செய்தேன் என்று. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமஸ்த அவ் பாஷர்த, இல்ல நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்க அல்லது இப்படி செஞ்சிருப்பீங்க, கிட்ட நெருங்கி நபியவங்க அவைட் பண்றாங்க, மறுக்கிறாங்க. அவர் சொல்றாரு நான் செய்தேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. அப்படி மறுத்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செஞ்சவரையே அந்த வார்த்தையை கொண்டு அழைக்காத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணுடைய வாசன திரவியம் அடித்தால் ஜானியான்னு சொன்னா, ஏன் அவ்வளவு பாரமா சொன்னாங்க? எங்கட இந்த ஹதீஸ நாங்க எங்கட தலையால யோசிப்பதாக இருந்தா நாங்க சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு தானே சொல்லிக்கணும், அவங்க தானே நுகர்ந்தாங்க. இல்ல, ஆண்கள் நுகர்வதற்கும் கவர்வதற்கும் நீ காரணமாக இருந்திருக்கிறாய், நீ பூசியிருக்கும் வாசனம் அது காரணமாக இருந்திருக்குது, நீ பூசிய அந்த பவுடர், அந்த கிரீம், அந்த அத்தர், அந்த பெர்ஃப்யூம் ஒரு ஆணுடைய உணர்வை தூண்டிருக்குது, அதனால அவனல்ல பாவி நீ தான் பாவி. எவ்வளவு பாரமா சொன்னான். தாய்மார்களே சகோதரர்களே, ஒரு பயங்கரமான வார்த்தையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சாருண்டா, இது ஒரு வாசத்துக்கு, வாசம் என்பதை கண்ணால பார்க்க இயலாத ஒன்று. நல்லா ஹதீச விளங்கணும், குர்ஆன் ஹதீசுடைய ஆழம் இல்லாதவங்க தான் இப்படி அடிச்சு கொண்டு போறார்கள், தட்டிட்டு போறார்கள், எதுவும் ஏது கொண்டு போறார்கள். இங்க இங்க படிங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜட பொருள் தான் வாசம் என்பது, வாசத்தை பார்க்க இயலாது.
அப்படியான ஒன்றுக்கு ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தா, ஒரு பெண்ணுடைய உறுப்பு, அவளுடைய கை அல்லது அவளுடைய முகம், இது ஒரு இதுக்கு ஒரு உருவம் இருக்குது, இதுக்கு ஒரு அழகு இருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிப்பா, எங்களுக்கு கஷ்டம் போல தெரியும், இப்படியெல்லாம் இல்ல, இஸ்லாம் பாதுகாத்திருக்குது. ஒரு பெண் ஃபர்தா போடுறதனால அவளுக்கு மட்டுமல்ல பாதுகாப்பு, நீங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்களை பாதுகாக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாது. உங்களோட பாதுகாப்பு மட்டுமல்ல, அடுத்த ஆண்களையும் நீங்க பாதுகாக்கிறீங்க. மூடக்கூடிய அந்த பெண்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அடுத்த ஆண்களையும் பாதுகாக்கக்கூடிய முறை. புல் பர்தா போடணும், முகத்தை மூடணும் என்ற சட்டம் ஹிஜ்ரி 5க்கு முன்னால் இல்லை. ஹிஜ்ரி 5க்கு முன்னால் இல்லை. ஹிஜ்ரி 5ல ஜைனப் பின்து ஜஹ்ஷுடைய விஷயத்துல தான் ஆயத்து இறங்குச்சு. புகாரியில கிதாபுல் வுதுஉடைய பாடத்துல முதலாவது இரண்டாவது ஹதீஸ பிறட்டி பாருங்க. வீட்டில் தமிழ் புகாரி இருந்தால் வெறுத்து படிச்சலாம், இங்கிலீஷ் புகாரி இருந்தால் எடுத்து பாருங்க, தர்ஜுமாவை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ல வாட்ட சாட்டமான ஒரு மனைவி, உயரம் பெருப்பம் கொஞ்சம் கையெல்லாம் நீளமான ஒரு வாட்ட சாட்டமான பெண் தான் சவுதா ரதியல்லாஹு அன்ஹா. நபியுடைய காலத்தில் பெண்கள் டொய்லெட்டுக்கு போறதும் இரவுல தான், அந்த பழக்கத்தை தாங்கிக் கொண்டாங்க. காரணம், எங்கட வீட்டில் மாதிரி ஊற்றுள்ளுக்கு டொய்லெட் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போகணும், ஆண்களுக்கு விளங்கும், அதனால டொய்லெட் போற பழக்கத்தையும் இரவுல தான் ஆக்கி கொண்டாங்க. சவுதா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இரவு நேரத்தில் வெளியே போறாங்க. வெளியே போனா ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கண்டுட்டாங்க. ஹஜ்ரத் உமர் கண்டதை சவுதா ரதியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டாங்க. விளங்கி அப்படியே கொஞ்சம் ஒளிஞ்சு கொண்டாங்க. இங்கிருந்து ஹஜ்ரத் உமர் சத்தம் போட்டார், இன்னா கத் அரஃப்னாகி யா சவுதா. புகாரியுடைய ரிவாயத், இன்னா கத் அரஃப்னாகி யா சவுதா, சவுதாவே மறையாதே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு தெரியும். புகாரியில் இருக்குது, ஷரஹிலே அல்ல, விரிவுரையிலே அல்ல, மட்டன்ல இருக்குது, அசில் ஹதீஸ்ல இருக்குது. ஹஜ்ரத் உமர் ஏன் அப்படி சத்தம் போட்டாங்க என்றால், ஹிர்ஸன் அலா அய்யன்ஸில் ஹிஜாப், அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கணும் என்ற ஆசையில சத்தம் போட்டாங்க. இரவுல சத்தம் போடுறாங்க, காலையில அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கினான். சொல்றாங்க, நாங்க மதீனாவுடைய அந்த பெண்களை கருப்பு காகங்களை போன்று பார்த்தோம். கஅன்னஹுன்ன, அதாவது சொன்னாங்க, அவர்கள் கருப்பு காகங்களை போல இருந்தாங்க. அதனால உலகத்தில் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உள்ள எல்லா பெண்கள், பல ஆயிரக்கணக்கான பெண்கள் மூடினாலும் அதனுடைய ஒரு பங்கு ஹஜ்ரத் உமர் கீகி சுபஹான, அவங்க தான் காரணம். கணவன் மனைவியுடைய பிரச்சனை எல்லா இடத்துலையும் வரும், அது சகஜம். தீனு தீன் உள்ள வீட்டிலையும் வரும், தீன் இல்லாத வீட்டிலையும் வரும். நபியுடைய வீட்டுள்ளுக்கும் வந்துச்சு, எல்லா மனைவிமார்களும் சேர்ந்துட்டாங்க, இவர் தார சல்லி போதா, நாங்கெல்லாம் கூட்டி கேட்போம். நபியுடைய எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இவர் எங்களுக்கு பணம் தாரது போதாது, செலவை கூட்டி கேட்போம். இப்ப சத்தம், ஓ போண்டு சத்தம், யார சொல்லுங்க, அப்படி நீங்க இப்படி தரணும், இப்படி தரணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு புகார் அளிக்குது, அந்த வழியான போறாங்க, பார்த்தா காதுக்கு சத்தம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவியில ஒருத்தர் தான் என்ற மகளும் ஹஃப்ஸா, அவரும் மிகுதான் இது. துருவ போனாங்க ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு, போனா சத்தம் நின்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, அல்ஹக்கல்லாஹு சின்னக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்கட பல்ல சிரிப்புள்ள பல்லாகவே ஆக்கட்டும் யா ரசூலுல்லாஹ். ஏன் சிரிச்சீங்க? இல்லை உமர், இந்த மதீனாவுடைய இந்த பெண்களை நினைச்சும் பொழுது சிரிப்பு வருது. என்ன யார சொல்லலாம், நீங்க வர முன்னால என்னோட சண்டை போட்டு கொண்டீங்கன்னா, செலவுக்கு சல்லி தாரது போதா, அப்படி தரணும். உங்களோட பேச்சை கேட்ட உடன்
அவங்க அப்படியே பபாதர்னல் ஹிஜாப திரைக்கு பின்னால போய் மறைஞ்சு கொண்டாங்க. சைதுனா உமருக்கு இருக்கும் பொழுதே சத்தம் போட்டாங்க, எனக்கு எப்படி மரியாதை, நான் தான் ஆள், அப்படி சொல்லல. அல்லது யார் ரசூலுல்லா, உங்களோட பெண்கள் தானே, இல்ல என்ன சொல்லிப்பாங்க, நபியுடைய மனைவிமார்கள் திரைக்கு பின்னால போய் ஒளிஞ்சு கொண்டாங்க, சத்தம் நின்றுட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்கிறாங்க, திரைய பார்த்து பேசினாங்க. எப்படி பேசினாங்க, ஏ சுவர்க்கத்துடைய பெண்களே, ஏ நபியுடைய மனைவிமார்களே, நீங்க சுவர்க்கவாதியான பெண்களே, அப்படி செய்தல்ல. இதற்கு ஒரு சூரத்தை சொல்லுவோம், எங்கட ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, எங்கட மகளை, எங்கட மருமகனுக்கு முன்னால, எங்கட மருமகனுக்கு முன்னால, எங்கட மகள் என்ற கட்ஸ்ல நாங்க யாராவது ஏசினா மருமகன் சும்மிப்பார், அல்லது மச்சங்காரன் என தங்கச்சி, தங்கச்சி முடிச்சுக்கிறாரு, அவன் சொல்லுவான், அரே ஓண்ட தங்கச்சி கல்யாணம் முடிச்ச முன்னால அப்ப பாத்துக்கோ, இது என்ன பொம்பளை செய்திருந்துவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் சையதுனா உமர் எவ்வளவு ஆவேசமாக பேசினாங்க என்றால், யா அதவாத்தி குன்ன, ஏ அல்லாஹ்வுடைய விரோதிகளே, தண்ட மகளும் அதர்தாயிசாய்க்கிறாங்க, ஏ அல்லாஹ்வுடைய விரோதிகளே, எனக்கு முன்னால எல்லவா நீங்க சட்டத்தை குறைச்சிருக்கணும், ரசூலுக்கு முன்னால சட்டத்தை கூட்டி எனக்கு முன்னால சட்டத்தை குறைச்சிங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா, ஆவேசமா பேசுறாங்க. திரைக்கு பின்னால் இருந்து ஒரு மெல்லிய சத்தம் வந்துச்சு, ஏசும் பொழுது, யா உமர் அந்த கவீல், உமரே நீங்க கடுமையான ஆள், அதனாலதான் ஒரு ஓட்டமா ஓடி வந்தோம், மதீனாவுடைய பெண்களுக்கு தெரியும் ஹதரத் உமரோட விளையாடலாங்க, எல்லாரும் போய் மறைஞ்சு கொண்டாங்க. ஏன் மறையணும், தேவையில்லையே மறைய. எனவே ஹதரத் உமருக்கு இதுல பெரியோர் பங்கு இருக்குது. ஹிஜ்ரி 5 அப்ப குர்ஆன் ஒரு ஆயத்து வருது, நீங்க பெண்கள்கிட்ட வெளியாக கூடிய அந்த பகுதிகளை தவிர ஏனைய எல்லா பகுதிகளையும் மூடணும், கையையும் முகத்தையும் திறக்கணும் இருக்குது. இந்த ஆயத்துடைய சபமுன்னு ஹிஜ்ரி 5 முன்னால இதெல்லாம் மறைச்சிட்டு தான் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் தெரியும் எப்படி பூஜை, எங்க சாயம் அடிக்கணுமோ அங்க அடிச்சிருவான், எங்க மறைக்கணுமோ அங்க மறைச்சிடுவான். அஃபதுமினூன பிபால் வதக்ஃபுரூன பிபால் செஞ்சிடுவாங்க. குர்ஆன குர்ஆனாக விளங்கணும், ஹதீஸ ஹதீஸாக விளங்கணும், பொட்டையா விளங்கி ஆடப்படாது, அவன பேச்ச கேட்கவும் படாது. அது ஹிஜ்ரி 5 முன்னால, 5 முன்னால திறந்து போனா என்ன, மூடிக்கொண்டு போனா என்ன, சட்டமே இல்லையே, சட்டமே இல்லையே. ஹிஜ்ரி 5 பின்னால இறங்கின ஆயத்தான் குல்லி அஸ்வாஜிக வபனாதிக வநிசாஇல் முஃமினீன. அட இதுக்கங்கள் என்ன தெளிவுண்டீங்க, நபியே உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, நல்லா பாருங்க, சாதாரண பொதுமகனுக்கும் விளங்கும், இந்த மறைச்சி போட்டு சொல்றதுனாலதான் விளங்குறல. குல்லி அஸ்வாஜிக, நபியே உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, பபநாதிக உங்களோட பெண் குழந்தைக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள்மார் அதோட நிக்கல்ல, வனிசாஇல் முஃமினீன எல்லா முஃமினான பெண்களுக்கும் அல்ல, எல்லா பெண்களுக்கும் அல்ல, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க, மூடுவதற்கு முஃமினாக முதலாவது மாறணும், அப்பதான் மூடையிடும். பெண்கள் யாரும் கோவிக்க வேணாம், முஃமினான நிலைமைக்கு வந்தாத்தான் மூடுற யோசனை எடுக்கிடும். அல்லாஹ் இப்படி சொல்லலையே, நபி எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்க, எல்லா பெண்களுக்கும் எடுக்கிறாங்க, தூக்கி போட மாட்டாங்க. குர்ஆன்ல 6,000 ஆயத்தில் 5,300 ஆயத் எந்த சட்டமும் இல்லை, நிகாஹுடைய வியாபாரத்துடைய வட்டியுடைய மீராசுடைய
அனந்தர சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய முழு சட்டமும் 800 ஆயத்துல தான் இருக்கு. குர்ஆன் உலகத்திற்கு சட்டமாக சொல்லக்கூடியது வெறும் 800 ஆயத்துல. அடுத்த 5300 ஆயத்தும் ஈமானுடைய ஆயத். அந்த ஆயத்தை தூக்கினாதான் இந்த அஹ்காம்களை அமல் செய்யும். அதனால அமுல்படுத்த ஒரு வெயிட் தேவை. ரெண்டு மூணு வயசு பிள்ளையோட முதுகில் சிமந்து வைக்க பொறிச்சு தூக்கி விட்டா சப்பையாக வைத்திருக்கும். 10 வயசு பிள்ளையோட மேல சிமந்து பே அவரும் தூக்கிடாது. ஏ தூக்கிடா அவரை பார்க்க சிமந்து பேக்கு பாரு. இது போல 800 ஆயத்தை தூக்க ஒரு பாரம் தேவை. அந்த பாரம் தான் 5300 ஆயத்துடைய பாரம். அதை தூக்கினால்தான் இந்த 800 ஆயத்தை தூக்கிடுமீனான பெண்களுக்கு சொல்லுங்க அவர்களுடைய ஜில்பாபுகளை கொண்டு. ஜில்பாபுக்கு அறுத்தம் கேட்கணும் அஜமீட்டே அல்ல, ஜில்பாபுக்கு அர்த்தம் கேட்கணும் அரபிகள்ட்ட. அகராதி கருத்து பார்க்கணும். ஜில்பாப் என்றால் மா யுகத்தி மினர், தலையிலிருந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரும் வரைக்கும் மூடக்கூடிய ஒரு உடுப்பு. இத்தனை அகராதி கருத்து. இதை மூட சொல்லுங்க தானிக்கு அதுனா ஐயோ அரப்ன. அப்படி மூடிக்கொண்டு போனா தான் இவங்க நல்ல பெண்கள் என்று சொல்லப்படும். நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க, நீங்க ஏனைய பெண்களை மாறி போங்க, அவங்கள கணக்கெடுக்கிறது போகலாம். நீங்க மூடிக்கொண்டு போனா அல்லாஹ் ஆண்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கண்ணியத்தை போடுறார். இந்த ஜஹ்ரான் விரச்சனைக்கு பின்னால ஒரு சஃபர் போகணும். பல இடங்கள்ல வேணுமென்று செக் பண்ணி பார்த்தோம். போனதும் குர்நாகல்லிருந்து ஒரு முக்கியமான இடம் நிக்கவரட்டி வரைக்கும் போனோம். தண்ணி தாவம் குடிக்கிறதுக்கு இல்லை. தனி சிங்கல் ஒரு கடை, அன்னி ஒரு ஆள்கிட்ட கடை, பனியை ரோட்டிலிருந்து இறங்கி போகணும். ஆனால் மனசில் வந்துச்சு நாங்கள் நல்ல நீயத்தோட போவோம், அல்லாஹ் இவனுடைய உள்ளத்தில் என்ன போடுவான்னு பார்ப்பேன். போனால் எவ்வளோ கண்ணியமாக நடந்து கொண்டாருண்டா. நாங்கள் போக ரெண்டு வாலிபர்கள் கூழ் குடிச்சு கொண்டு இருந்தாங்க. அவன் உடனே எழுந்து போய் தங்க போயிருக்காங்க. இது முதலாவது. ரெண்டாவது கடைக்காரன் கூலை குடிச்சிட்டு டஸ்ட்பின்ல வைத்து போடணும். நாங்கள் எழும்பி போக முன்னால கடைக்காரனே கொண்டு டஸ்ட்பின் விட்டு கொண்டு போடணும். இது பயான் பண்ணி எடுக்கலா. அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துல போடணும். அவனுடைய உள்ளத்துல போட எங்கள்கிட்ட நல்ல நீயத்து இருக்கணும். எங்கள்கிட்ட நல்ல நீயத்து இருக்கணும். பாருங்க இந்த ஹதீஸை சரியா விளங்குங்க. அப்போ கொஞ்ச காலம் சொல்லி கொண்டு இருந்தாங்களே எல்லாரும் மீடியாக்கெல்லாம் கேட்டுப்பீங்க. அல்லாஹ் மூட சொன்னது நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் இன்றைய மூடுறாங்க. அது கௌரவமான உடுப்பு, அதை கௌரவமானாக்கத்தை மூடணும், நாங்கள் மூடக்கூடாது அப்படி ஒரு வாதம் கூட வச்சாங்க. எங்கள்கிட்ட உலமாக்கள் கேட்டாங்க, சரி உண்ட வாதம் சரி ஏற்றுக்கோரும் என்ன வாதம் சரி. அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்றான், யா நிசா அன் நபி, ஏ நபியுடைய மனைவிமார்களே, நீங்க ஏனைய பெண்களை போல அல்ல, நீங்க நல்ல பெண்கள். வாகிமின ஸலா வாதீன ஸகா வாதியன அல்லாஹ் வ ரசூலா, நீங்க தொழுங்க, ஜகாத்தை கொடுங்க, நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுங்க. அப்ப தொழுறதும் அந்த பெண்களுக்கு மட்டுமா? அந்த அந்தாயத்துல மட்டுமே. அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவிமாருக்கு சொல்றான்டா அல்லாஹ் வாக்கின்ன சொலாத்தன்னு சொல்லிக்கிற. அப்ப ஏனைய பெண்கள் தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸ பார்க்கறதுக்கு ஒரு வெளிச்சம் வைக்குது. குர்ஆன் ஹதீஸ பார்க்கறதுக்கு ஒரு வெளிச்சம் வைக்குது. ஈமானுடைய ஹிதாயத்துடைய வெளிச்சத்தோட பார்க்கணும். அத பேசினா நிறைய பேசுவன் போயிரு. வஹய எழுதினவர் புகாரிலேயே, வஹய எழுதினவர் சஹாபியாகி குத்தாபுல் வஹியாக மாறி கரஅ ஆல கரஅ சூரத்துல் சூரத்துல் பக்ரா வ கதபஹா வ கரஅ ஆல இம்ரான் வ கதபஹா. சூரா பக்ராவை முழுமையாக ஓதினார், முழுமையாக கையால் எழுதினார். நாங்க சரி எழுதிக்குவோம் சூரா பக்ராவை ஃபுல்லா. ஆல இம்ரான கையால ஃபுல்லா எழுதினாரு. எழுதி கொண்டு போக்குள்ள குர்ஆன் சந்தேகம் வந்துச்சு. அது இப்படி எல்லாம் குர்ஆன் லேக்குது, இப்படி நடக்கும் சந்தேகப்பட்டார்.
சந்தேகப்பட அல்லாஹ் அவனை தூக்கி வீசினான். நசராணியாக முர்த்ததாக மதம் மாறி மூத்தான். சரி, ஜெனாசாவை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. வஹய எழுதினவர் நபியுடைய குத்தாபுல் வஹயாக இருந்தவர் நசராணியாக மூத்தா போனார். குர்ஆன்ல சந்தேகப்பட்டதுனால, குர்ஆன்ல சந்தேகம், ஜெனாசாவை கொண்டு போய் அடக்கினார். கபர் ஜெனாசாவை தூக்கி வெளியே வீசிச்சு. இரண்டாவது கபர் தோண்டப்பட்டுச்சு, அந்த கபரும் ஜெனாசாவை தூக்கி வீசிச்சு. மூன்றாவது கபர் தோண்டப்பட்டுச்சு, அந்த கபரும் ஜெனாசாவை தூக்கி வெளியே வீசிது. அங்குள்ளவங்க சொன்னாங்க, ஹாதா அமலு முஹம்மத், இது முஹம்மதுடைய வேலைண்டா. அடே, குர்ஆன்ல சந்தேகப்பட்டவனை இந்த மண்ணே ஏற்க தயார் இல்லைண்டா அல்லாஹ் ஏற்பான. மண்ணே ஏற்க தயார் இல்லை. இன்னைக்கு பச்சை பிழையான கருத்தை சொல்றான். பெண்களை ரோட்ல இறக்கி கொண்டு சீரழிச்சு கொண்டிருக்கிறான். மார்க்கம் தெரியா, பெண்களும் வழிகாட்டப்படல, சரியான பயான்கள் செய்யப்படல, வழிகாட்டல் கொடுக்கப்படல. தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு கௌரவத்தை வச்சிருக்கிறார், மூடுவதன் மூலமாக கௌரவம். இது ஹிஜ்ர 5க்கு பின்னால அல்லாஹு தஆலா உலகத்தில் சட்டமாக்கினார். எனவே நாங்க எப்படி வாழணும்டா, எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு மகரமானவாக்க, எங்களுக்கு உரிமையானவர்கள், எங்கட பெற்றோர்கள் மார்க்கத்தில் அனுமதி தந்திருக்க கூடியவர்கள், இவர்களோட தான் எங்கட புழக்கம், எங்கட பேச்சுவார்த்தை. தவிர்க்க முடியாத சில கட்டங்கள் இருக்கும். அந்த பெண்கள் அவர்களுடைய உள்ளம் இஹ்லாஸான முஹ்லிஸாக இருக்கணும், நல்ல எண்ணங்களாக இருக்கணும். சஃப்வான் இப்னு முஅத்தல் அஸ்-ஸுலமி ரழியல்லாஹுனுடைய சரித்திரம் தெரியும். ஹதரத் ஆயிஷாவோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் முனாஃபிகீன்கள் கதையை எடுத்து விட்டாங்க. சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் ஹதரத் ஆயிஷாவுக்கும் தொடர்பு இருந்ததாக, சுப்ஹானல்லாஹ், பெரிய ஒரு சரித்திரம். புகாரி ரிவாயத் வருகிறது, ஹதரத் ஆயிஷா சஃப்வான் இப்னு முஅத்தல் சொல்றாங்க, வகத் யரானி கபுல் அல் ஹிஜாப், ஹிஜாப் உடைய ஆயத்து வர முன்னால் அவர் என்ன கண்டிக்கிறார், வகத் யரானி கபுல் அல் ஹிஜாப், வல்லாஹி மா கல்லமனி கலிமா, நான் அந்த ஒட்டகத்தை பணிச்சு ஹதரத் ஆயிஷாவை ஏத்தினண்டானே பேசு, அந்த நேரத்தில் அல்லாஹ் சத்தியமாக நான் ஒரு வாரத்தை பேசவும் இல்லை, வலா சமிஅது மின்ஹு கலாமா, நான் அவர் பேசக்கூடிய வார்த்தைய காதால கேட்கவும் இல்லை. வஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என்னுடைய ஜில்பாபை கொண்டு இந்த முகத்தை மூடிக்கொண்டேன். உண்மையிலே அந்த நேரத்தில் பேசியிருந்தால் நல்லா குத்தம் முடிச்சிருக்க மாட்டான். ஏன், மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டவைகள் இக்கட்டான கட்டத்தில் ஹலாலாகும், துபியகள் மஹ்தூராகும், ஹலாலாகும். அந்த அடிப்படையில் நல்லா குத்தம் முடிச்சிருக்கவும் மாட்டான். தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் அந்த சைடு, இதில் அல்ஹம்துலில்லாஹ் மனுத்தியான கணக்கில் பேசலாம். இஸ்லாத்துடைய வரலாற்றிலிருந்து எப்படி முஸ்லீம்களுடைய ஆடைகள், பெண்களுடைய ஆடைகள் பாதுகாக்கப்பட்டுச்சு, இதை நான் லேசாக சொல்லிட்டு போகிறேன். இது ஒரு பகுதி. ரெண்டாவது, எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த குழந்தைகள், எங்களோட கணவன்மார்கள், நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு வாழ்வது. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண் சுவர்க்கம் போகிறதுக்கு லேசான ரூடி, ஷார்ட்கட் ரோட், ஷோர்ட் ரோட் போட்டு சுவர்க்கம் போய்த்திடலாம். பெண்கள் 5 விஷயத்தை பெண்கள் செஞ்சா, நாங்கள் எல்லாரும் இந்த 5 விஷயத்தை எங்கட வாழ்க்கையில இன்றிலிருந்து செய்வோம் என்று உறுதி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயம், நல்லா இந்த 5 விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு சுவர்க்கம் அல்ல, சுவர்க்கத்தின் உங்களுக்கு எந்த வாயலில் ஊடாக போக விருப்பமோ அந்த வாயிலால் போகிறது. இல்லை யாருந்தா, நான் இந்த வாசலால் தான் போகணும், இல்லை ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு போன வாசலால் நான் போகணும், எந்த வாசலால் போக விருப்பமோ அதால் போகிறோம். என்ன செய்யணும், இதா ஃபல்லத்தில் மர்அத்து ஹம்சஹா, எங்களுக்கு ஏலாத காலங்கள் வேற, எங்களுக்கு ஏதுவான காலத்தில் தொழுகையை விடாமல் தவறாமல் பேணி தொழுகிறது, பாங்கு சொன்னவுடன் தொழுக,
குழந்தையுடைய சிறுநீரையோ, கணவனுடைய வேலையையோ, வீட்டுடைய வேலை பல்களையோ, கிச்சனுடைய காரணத்தையோ, வீட்டுடைய அழுக்குகள் காரணத்தையோ எதுவும் சொல்லாம அஞ்சு நேர தொழுகைய பேணுதலாக தொழுதாள். இதா சொல்லத்தில் மர்அத்து ஹம்ஸா, முதலாவது அஞ்சு நேர தொழுகைய பேணுதலா தொழுது. ரமதானுடைய காலத்தில் முழுமையான நோன்பு, ஏதாத காலத்தில் நோன்ப விடுவது அது பிரச்சனை அல்ல. அடுத்த காலங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், முன்னுள்ள முன்னுக்குண்டான காலத்துல கேள்விப்பட்டோம், நிறைய ஆண்கள் பெண்கள் ரமதான நோன்பு பிடிக்கிறாங்க. சர்வ சாதாரணமாக வீட்டில் தின்றாங்க, பெண்களும் நோம்பில்லை ஆண்களும் நோம்பில்லை, எல்லா பெண்களும் நோன்பு பிடித்தால் தொழுக. இரண்டாவது நோன்பு வசாமத் சஹரஹா வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டால், வெக்கத்தை பாதுகாத்தால். குர்ஆன்ல நல்ல பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றதே, வல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்து ஹாஃபிதாத்து லில்கைப் பிமா ஹஃபிதல்லாஹ். கணவன் இல்லாத காலத்தில், கணவன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில், கணவன் வெளியூர்ல இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு, கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறாரு, இந்த காலத்தில் தன்னை பாதுகாத்து இருக்கக்கூடிய பெண்கள் தான் நல்ல பெண்கள். அல்லாஹ் நல்ல பெண்களுக்கு அல்லாமா மாதிரி நிறைய தொழக்கூடிய பெண்களை சொல்லல, நிறைய இபாதத் செய்யக்கூடிய பெண்களை சொல்லல, நல்ல பெண்களுக்கு முதலாவது அடையாளம் கானிதாதுன் ஹாஃபிதாதுல் லில்கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்து பாதுகாக்க சொன்னதை பாதுகாத்து போறார்கள். அப்ப எங்களுடைய மானங்களை பாதுகாப்பது, உயிர் போனாலும் பரவாயில்லை, உயிரை கொடுக்க தயார், மானத்தை கொடுக்க தயார் இல்லை, மானத்தை கொடுக்க தயார் இல்லை. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அடிச்சாங்க, அடிந்தா பலத்த அடி சீரில் எழுதுறாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, நான் அவருக்கு அடிச்சேன், அந்த அடியை நான் யானைக்கு அடிச்சிருந்தால் யானை கூட செத்து வைத்திருக்கும், அந்த அடி அடிச்சேன். அவர் சொன்னாராம், வஇன்னல் குர்ஆன லைஸ பிமக்லூகில்லா. அவர்களுடைய காலத்தை முஅத்தஸிராக்களுடைய பிரச்சனை, குர்ஆன் படைக்கப்படல, அல்லாஹ்வுடைய வேதம் உரிய என்றார். அவர் தாரீக் எழுதப்பட்டே குரிப அல்ஃபு சௌ, ஆயிரம் அடி சவுக்கால் அடிக்கப்பட்டுச்சு. முதலாவது அடி அடிச்ச போக்குள்ள சுபஹானல்லாஹ்ன்றார், ரெண்டாவது அடியில அல்லாஹு அக்பர் என்றார், மூன்றாவது அடியில லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், நானாவது அடியில குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. 29வது 30வது அடி அடிக்கும் பொழுது உடுத்திருந்த வேஷ்டி சாரம் கலர ஆரம்பிச்சு, இடுப்பு வரைக்கும் வந்துட்டு. உடனே கையை தூக்கினாங்க, யா அல்லாஹ், உன் தீனுக்காக உயிரையும் கொடுக்க தயார், மானத்தை கொடுக்க தயார் இல்லையா அல்லாஹ் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்ன உடன் கலந்து வந்த சாரம் இடுப்புல நின்றுச்சான். ஒரு பெண்ணிடத்துல வர வேண்டிய உணர்வு, எங்களை வெட்டி கொத்தினாலும் சரி, எங்களை துண்டு குண்டாக ஆக்கினாலும் சரி, மானத்தை கொடுக்க தயார் இல்லை. இது மூணாவது. நாலாவது, இது ஒவ்வொன்றும் மிக ஆழமாக பேச வேண்டிய விஷயங்கள். நாலாவது, இன்னும் ஒரு ரிவாயத்தில் கணவனு கட்டுப்படுற, தீனுடைய விஷயத்தில் கணவனுக்கு ஒரு துள்ளியும் மாற்றம் செய்யப்படாது. இப்னு அபி துனியாவில் மருத்துவான ரிவாயத் இருக்குது, நபியிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், பாப்பா நோய் வாய்ப்பட்டிருக்கிறார், பாப்பாவை நோய் விசாரிக்க போகணும், அனுமதி தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அனுமதி கேட்கணும் என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட கணவன்கிட்ட போய் கேட்டு. அவர் சொல்லித்தான் ஏறாண்டு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால், கொஞ்ச காலத்துக்கு பின்னால் வந்து சொன்னாங்க, பாப்பாவை பார்க்க கிடைக்கல யார சூழல்வா, பாப்பா மௌத்தாகிட்டாரு, பாப்பட ஜனாசாவுக்கு போகணும், அனுமதி தாங்க. சொன்னாங்க, அதற்கு தகுதியானவள் உங்க கணவன், கணவன்கிட்ட போய் கேட்டு. கணவன் சொன்னார் ஏறாண்டு.
நபியிடத்துல வந்து முறைப்பாடு செஞ்சாங்க, யார் ரசூலல்லாஹ், வாப்பட ஜனாசாவுக்கும் அனுமதி தாரார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கணவனு கட்டுப்பட்டு சரி, எங்கட வாப்பட ஜனாசாவுக்கு எங்களுக்கு புகையிலதா என்று மீறாம நீ என்கிட்ட வந்தாயே, எனக்கு இப்ப வகை வந்துச்சு, உனக்கு சுவர்க்கம் கட்டாயம் என்று அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தார். மறுப்பான ரிவாயத், எதற்கு? நீ கணவனுக்கு கட்டுப்பட்ட என்பதனால. மார்க்கத்துடைய சட்டத்தை பெண்கள் சரியா விளங்குங்க. நாங்க ஒரு அறையில வாழ்றோம், அடுத்த சிவர்ல எங்கட உம்மா வாப்ப வாழ்றாங்க, அடுத்த சிவர்ல இருக்கக்கூடிய வாப்ப மௌத்து கணவன் அவருக்கு கிராவை பேசியிருக்கிறாரு, அவர் கொழும்பு வைத்திருக்கிறாரு, அவர் வெளிநாட்டில் வைத்திருக்கிறாரு. கணவனுடைய அனுமதி இல்லாம வாப்பட ஜனாசாவு கூட போகலாம். இத்தனை அசில் சட்டம். அதுக்குண்டு கணவன் அனுமதி கொடுக்கணும். நான் சட்டத்தை சொல்றேன், கணவனுக்கு மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத விஷயங்கள்ல இத்தாஅத் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஒட்டக கூட்டம் வந்து சுஜூது செஞ்சுச்சு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யார் ரசூலுல்லாஹ், ஒட்டகம் வந்து சுஜூது செய்து, அப்ப நாங்க உங்களுக்கு சுஜூது செய்யறது எவ்வளவு நாங்க பொருத்தமான ஆட்கள். சொன்னாங்க, மனிதர்கள் யாருக்கும் யாருக்கும் சுஜூதி செய்ய முடியாது, அப்படி மனிதர்களுக்கு சுஜூதி செய்ய நான் ஏவுவதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிக்கும் சொல்லுவேன், உன் கணவனுக்கு சுஜூதி செய்யும்படி. அந்த அளவுக்கு தான் செய்யணும். ஒவ்வொரு பெண்களுடைய சுவர்க்கம் இருக்குது எங்க? தாய் தன கணவனுடைய பொருத்தத்தில. கணவனுடைய பொருத்தம் இல்லாம எந்த பெண்கள் மரணிப்பார்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும், சுவர்க்கம் போக இயலா. சுவர்க்கம் ஒரு நாளும் போக இயலா. எனக்கு தெரியும், நாட்டில் முக்கியமான ஒரு ஆலிம் யூசுப் முஃப்தி. யூசுப் முஃப்தியோட குடும்பம் பெரிய குடும்பம். அவங்களோட உம்மா சாதாரண ஒரு தாய் அல்ல. பல நாடுகளுக்கு அல்லாட பாதையில் போய் தண்டை கையால் ஃபேஸ் கவரை தைச்சி கொடுத்து போட்டுட்டு வந்த பெண், பெரிய தியாகி ஹனீஃப் ஹஸ்ரத். அவங்களுக்கு முன்னாலேயே மனைவி மௌத்தா போனான். ஹனீஃப் ஹஸ்ரத் ஒரு நாள் ஓதி கொண்டிருக்கிறாராம் குர்ஆனை திறந்து மனைவி கிட்ட. கணவன் ஓதுறாரு எந்த ஆயத்தை? சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅமா உக்பத்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், இவ்வளவு நாளும் பொறுமையாக இருந்தீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சாந்திய சலாத்தை அல்லாஹ் தரட்டும், ஃபனிஅமா உக்பத்தார், நீங்க போற இடம் நல்ல கண்ணியமான இடத்துக்கு போறீங்க. இந்த ஆயத்தை ஓதக்குள்ள அவட ரூஹ் போயிடுச்சு. கணவனுடைய எவ்வளவு நூத்துக்கு நூறு பொருத்தத்தோட மனைவி போறான். எங்களுக்கு கணவனுடைய பொருத்தம் தேவை, கணவனுடைய பொருத்தம் தேவை. நாங்க இத்தாஅத் செய்யறது இப்படி. இந்த பெண்கள் இந்த விஷயங்களை செஞ்சா இந்த நாளையும் ஒன்று தொழுறது, நோம்பு பிடிக்கிறது, தன்னுடைய மானத்தை தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, கணவனுக்கு இத்தாஅத் செய்யறது. இந்த நாளையும் ஒரு பெண் சரியாக செஞ்சால் கியாமத்தினால அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுமா, உதுகிலில் ஜன்னா மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி சித்தி, நீ நாடிய வாயலால் உன சொர்க்கத்துக்கு போய். எவ்வளவு லேசான ரூட் இது. எங்கட வாழ்க்கையில் எடுத்துக்கிறோம், ஷாபானுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். ரமலான்ல அல்ல, ஷாபான்லயே குர்ஆன் ஆரம்பிங்க ஓதுறதுக்கு. வீட்டில் ஒரு ஷெடியூல போடுங்க. நாங்க ஆக்கிரத்துக்கு மட்டும் இந்த உலகத்துக்கு வரல, உடுப்பு கழுக வந்தாக்கள் அல்ல, குழந்தைகளை மட்டும் பார்க்கறது வந்தாக்கள் அல்ல, நாங்க அழகாக உடுத்து திரிய வந்தாக்கள் அல்ல, நாங்க மரணிக்க வந்தாக்கள். எங்கட நிரந்தர கபருண்டு இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, எந்த ஹதீஸ் இருக்குது, எப்படி வாழ்க்கையோ அப்படித்தான் மரணம் வரும். நாங்கள் எப்படி மரணிக்கிறோமோ ஹவுதுல் கௌதர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் தடாகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீர் புகட்டி கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களும் யோசிங்க, நாங்கள் இப்பிக்கக்கூடிய நிலைமையில எங்கட இந்த உடுப்புகளோட நபீட்ட கிட்ட போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிடுமா, போயிருமா இன்னைக்குமா? அந்த ஆடையோட ரசூலுல்லாஹ் கிட்ட போயிருமா? எங்களுக்கு சாதாரண ஒரு ஆணுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வெக்கப்படுறோம். எங்கட இந்த உடுப்போட எங்கட இந்த கோலத்தோட நபியிடத்துல போயிட்டு ஹவுதுல் கௌதர்ல எப்படி தண்ணி குடிக்க போறோம், எப்படி மௌத்து வரும், இருக்கிற மாதிரி மௌத்து வரும். அதனால முக்கியமான ஒரு காலம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்குது.
பெண்களுடைய விஷயம் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் பேச இருக்குது. நீங்க படிங்க, வீட்டுல சூழல் ஏற்படுத்துங்க, குழந்தைகள் அந்த சொஹபத்துல வாழுங்க, ஹலாலாக சம்பாதிச்சு தின்னுங்க. கணவன் மாட்ட சொல்லுங்க, ஹராத்தை கொண்டு வந்து தந்து நரக நெருப்புல போட்டுடாதே, ஹலால கொண்டு வா. சில இமாம்களுடைய தீர்ப்பு இருக்குது. சாலிஹ் ஃபௌசான் போன்றவங்க அல் முலஹஸத்துல் ஃபிக்ஹியா என்ற அவருடைய முக்கியமான ஃபிக்ஹுடைய கிதாப் அதில் எழுதுறாங்க, எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில தொழுகை இல்லையோ அந்த அந்த நிக்காக ஃபஸ்ஹ் செய்யறது வாஜிப். பிரிச்சு வைக்கும், கணவனுக்கு தொழுகை இல்லை மனைவி தொழுகுறா, மனைவிக்கு தொழுகை இல்லை கணவன் தொழுகுறா, இவங்க வாழ தகுதியே இல்லாத இப்படி ஒரு 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 நரக வாழ்க்கை உலகத்தில் வாழ தேவையில்லை. இதோட நல்லம் மண்ணு கீழே வைத்து சேர்றது. அதனால் ஒவ்வொரு பெண்களும் எங்களை மாற்றி கூட நாங்கள் முயற்சி செய்வோம், என்னோட வாழ்க்கையில் மாற்றுவோம், என்னோட குழந்தைகளுக்கு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுப்போம், வாழ்க்கையில் படித்து துஆவுன் மக்பூல் கபூல் செய்யப்படக்கூடிய துஆ பெண்களுக்கு இருக்குது. அல்லாஹ் பெண்கள் பெண்களோட அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் ரொம்ப இறக்கப்படுறான். அதனால் நாங்கள் அந்த அமலுக்கு எங்களை மாற்றி கொள்வோம். எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் மேலான கிருபையும் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்துடுவானாக, கணவனுக்கு கட்டுப்பட்டு உலகத்தில் கணவனுடைய பொருத்தத்தோடு மூத்த தந்துடுவானாக. எந்தெந்த கணவன்மார்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நல்லொரு குடும்ப வாழ்க்கையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த முறைப்படி வாழ்ந்து நாளைக்கு இதே கணவன் மனைவியாக சுவர்க்கத்திலையும் வாழ அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் கிருபை செஞ்சிருவானாக. ஆமீன் ஆமீன் வா ஆகும் தஆவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.